சென்னை வில்லிபாக்கத்தில் சினிமா பாணியில் அதிகாலையில் வீட்டின் கதவை தட்டி ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்த ஹெல்மெட் அணிந்த முகமூடி நபர்கள் வயதான தம்பதியை கட்டிப்போட்டு நகை பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்தில் உறவுக்கார பெண் உட்பட மூன்று பேரை போலீசார் மடக்கி கைது செய்துள்ளனர். சென்னை வில்லிவாக்கம் சிற்கோநகர் இரண்டாவது தெருவைச் சேர்ந்தவர்கள் 66 வயதுள்ள கட்டிட மேஸ்திரி சோழன், இவருடைய மனைவி 60 வயது வனஜா. இவர்களுக்கு 2 மகன்கள் 1 மகள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமாக்கி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். சோழன் வனஜா தம்பதி தனியாக வசித்து வருகின்றனர். இவர்களின் வீட்டுக்குள் கடந்த 22 தேதி அதிகாலை 3 மணி அளவில் ஆயுதங்களுடன் புகுந்த முகமூடி அணிந்த 5 பேர் கும்பல் அங்கிருந்த 70 சவரன் நகை 400,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றது. காலையில் அதிகாலை 3 மணி அளவில் கதவை தட்டினாங்க. எங்கள் வீட்டுக்கார அமைந்துச்சு, கதவை திறந்தது. திறந்தோன்னே அருவா வச்சு கழுத்தில் ஒரே தள்ளு தள்ளிட்டான். தள்ளினோடனே யாரா யாரான்னு கேட்டோன்னே உடனே ஓடி வந்து என்னையும் கழுத்தில் கத்தி வச்சு தள்ளிட்டான். வந்தது 5 பேருடைய குழு. 5 பேரில் வந்து எல்லாருமே அருவா வச்சுருக்காங்க. அதில் வந்து நகை எங்கே வச்சுருக்கேன், பணம் எங்கே வச்சுருக்கேன்னு ஒரே சாப்பிட்டு பீரோவை திறந்தானுங்க. அவனுங்களாம் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கிட்டு, அதாவது சாவி எங்கேன்னு கேட்டான். சாவி அங்கே இருக்குன்னா எடுத்து கொட்டிக்கிட்டான். கொட்டிக்கிட்டு அவன் பாட்டு கை வாயை கட்டி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பேசுனா அர்த்தது வாங்கிறான், வாயில் துணியும் வச்சுருக்கான், கத்தியும் வச்சுருக்கான், மூச்சு விட முடியல. அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு தகவல் தெரிவிச்சு? பின்னாடி கையை வச்சு கட்டி போட்டுட்டு வெளியே போய் டாப்பா போட்டு போயிட்டான். அவன் வந்துமே உள்டாப்பா வேற போட்டுக்கினாங்க. உள்ளே நுழையுமே உள்டாப்பா போட்டுட்டாங்க, வெளிட்டாப்பா போடல. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கினு எங்களுக்கு 2 பேரையும் பின்னாடி கையை வச்சு கட்டிட்டு போயிட்டான். வாயில் பேண்டைடு வச்சு ஒட்டிட்டான். அவர் கை கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதை அவுத்துட்டு என்னை வந்து அவுத்து விட்டார். அதுக்கப்புறம் நான் ஃபோன் எடுத்து எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் பொண்ணு தான் வந்து கதவை திறந்து விட்டா, வெளி கதவை விட்டாப்போம். இதுபற்றி வில்லிவாக்கம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 தனிப்படைகளை அமைத்து விசாரணையில் ஈடுபட்டனர். கொள்ளை நிகழ்ந்த வீடு அருகில் உள்ள இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் புலனாய்வில் ஈடுபட்டனர். போலீசாரின் விசாரணையில் சோழன் வனஜா தம்பதி வீட்டில் நுழைந்து கைவரிசை காட்டியது கொரட்டூர் கிரிஜா நகரைச் சேர்ந்த 47 வயது ராதா, வில்லிவாக்கம் சிற்கோநகர் இரண்டாவது தெருவைச் சேர்ந்த 52 வயது ராமர் மற்றும் சென்னை அண்ணாநகர் மேற்கு முகப்பேரைச் சேர்ந்த 42 வயது முகமது பக்ருதீன் என்பதை கண்டுபிடித்தனர். குற்றவாளிகள் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ராதாவும் ராமரும் சோழனின் நெருங்கிய உறவினர்கள். சோழன் வீட்டில் அதிக அளவில் பணப்புழக்கம் இருப்பதை அறிந்த இவர்கள் வயதான காலத்தில் தனியாக வசிக்கும் சோழன் வீட்டில் கொள்ளையடிக்க திட்டமிட்டனர். இதற்காக ராதா தான் வேலை செய்து வந்த தையல் கடை உரிமையாளர் முகமது பக்ருதீன் உட்பட மேலும் சிலருடன் சேர்ந்து கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. கைதான 3 பேரிடமிருந்தும் 70 சவரன் நகை 400,000 ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை தேடி வருகின்றனர். முகமூடி அணிந்து நெருங்கிய உறவினர் வீட்டில் ஆயுதங்களுடன் நுழைந்து 70 சவரன் நகைகள் 400,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது சென்னை வில்லிவாக்கத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.